வெல்கம் பேக் டு எவல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவல் டூ அண்ட் அதாவது இன்டர்மீடியட் ஃபேட் லாஸ் கார்டியோ ஒர்க் அவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிகினர் ஒர்க் அவுட் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கான ஒர்க் அவுட்குள்ளே போயிடலாம். லெவல் டூ இன்டர்மீடியட் ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தோம் அப்படின்னா சைட் நீ கிக்ஸ் வித் ட்ரங்க் ட்விஸ்ட். ஸோ லெவல் ஒனில் நம்ம வெறும் சைட் நீ கிக்ஸ் மட்டும் பண்ணியிருப்போம். ஸோ லெவல் டூ அடுத்த லெவல் நீங்கள் போகும்போது ட்ரங்க் ட்விஸ்ட்டும் சேர்த்து பண்ணலாம். ஸோ ட்ரங்க் ட்விஸ்ட் ஆப்போசிட் சைட் ஆஃப் நீ கிக்ஸில் நீங்கள் பண்ணும்போது உங்களோட கோர் மசில்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும், ஆப்ளிக் மசில்ஸும் சேர்ந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபேட் லாஸ் அப்புறம் வெயிட் லாஸ் அப்படின்றதுக்கு வந்து முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது டயட் அண்ட் நியூட்ரிஷன் தான். ப்ராப்பர் டயட் அதாவது கேலரி டெஃபிசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். அதே மாதிரி கூட ஒர்க் அவுட்டும் சேர்ந்து பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் இல்லை வந்து வெறும் டயட்டிங் மட்டும் இருந்தால் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து தப்பான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தோம் அப்படின்னா பர்பீஸ். ஸோ லெவல் ஒனில் நம்ம பிகினர் பர்பீஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஜம்பிங் எதுவுமே இருக்காது, ஆல்டர்னேட் லெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கீழே மேலே எழுந்திருப்போம். பட் இதில் நம்ம வந்து ஜம்ப் பண்ணி கீழே போக போகிறோம், அதே மாதிரி ஜம்ப் பண்ணி மேலே வர போகிறோம், ரெண்டு லெக்குமே யூஸ் பண்ண போகிறோம். புஷ் அப் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒர்க் அவுட். தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தோம் அப்படின்னா பிளாங்க் ஹோல்ட் அண்ட் ட்விஸ்ட். நம்ம லாஸ்ட்டில் வெறும் ஹோல்ட் மட்டும் பண்ணியிருப்போம், அதாவது லெவல் ஒனில். இதில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் அவுட் நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், பட் இதில் வந்து நம்ம கார்டியோட சேர்த்து பண்ண போகிறோம். இந்த பிளாங்க் ஹோல்ட் அண்ட் ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களோட கோரை எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி மேலே திரும்பும்போது உங்களோட ஸ்கேப்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுங்க, அதாவது உங்களோட ஷோல்டர் ஸ்டெபிலைசர் ஸ்கேப்லா தான். ஸோ அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதேமாரி உங்களோட கோர் மசில்ஸும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் அதாவது ஃபோர்த் ஒர்க் அவுட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் மவுண்டன் கிளைம்பிங். லெவல் ஒனில் வெறும் மவுண்டன் கிளைம்பிங் ஸ்லோவாக பண்ணியிருப்போம், ஆல்டர்னேட் லெக்ஸை ஸ்லோவாக எடுத்து வச்சு கோர் ஆக்டிவேட் பண்ணி பண்ணியிருப்போம். ஸோ லெவல் டூ அடுத்த லெவலில் நம்ம ஸ்பீடாக பண்ண போகிறோம். கோர் ஆக்டிவேஷன் முக்கியம், கோர் ஆக்டிவேஷன் மறந்துடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கோர் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்குவாட்ஸ் ஜம்ப். லாஸ்ட் அதாவது லெவல் ஒன் பிகினரில் நம்ம ஸ்குவாட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்போம். லெவல் டூவில் இன்டர்மீடியட்டில் நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம். இன்டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஹாஃப் ஸ்குவாட் பொசிஷன்லேருந்து ஜம்ப் பண்ணலாம், இல்லை குவார்டர் ஸ்குவாட் பொசிஷன்லேருந்து ஜம்ப் பண்ணலாம். உங்களோட டயர்ட்னஸ், உங்களோட மசிலோட சோர்னஸ் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஒர்க் அவுட். லெவல் ஒனில் நம்ம ஸ்பீட் வாக் இன் அ பிளேஸ் பண்ணியிருப்போம். இதுவே லெவல் டூ பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் ரன் இன் அ பிளேஸ் கிடையாது, பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்குவாட்டிங் பொசிஷன் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து ஹிப் இன்ச் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் உங்களோட பட்டை பின்னாடி புஷ் பண்ணியிருக்கணும், பட் உங்களோட முதுகு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தோம் அப்படின்னா ஜம்பிங் ஜாக்ஸ் ஸ்பீடாக பண்ண போகிறோம். லெவல் ஒனில் நார்மல் ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணியிருப்போம், லெவல் டூவில் ஸ்பீட் ஜம்பிங் ஜாக்ஸ். அந்த ஸ்பீட் ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட் மூமெண்ட் ஃபுல்லாக கீழே கொண்டு வர முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு மேலேயே வச்சு நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மூமெண்ட்டை நீங்கள் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் ஹைனிஸ். லெவல் ஒனில் நம்ம ஸ்லோவாக பண்ணியிருப்போம், லெவல் டூவில் ரொம்ப ஸ்பீடாக பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு லெவல்லுமே உங்களோட கையை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ கையை கீழே வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், கையை மேலே தூக்கி வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான். லெவல் ஒனில் நம்ம க்ரன்ச்சஸ் பண்ணியிருப்போம், லெவல் டூவில் லெக் ரைஸ் பண்ணியிருப்போம். வெறும் கார்டியோ மட்டும் பண்ணால் பத்தாது, நம்மளோட ஆப்ஸு கோர் இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அதனால் ஆப்ஸ் ஒர்க் அவுட் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். லெக் ரைஸ் பண்ணும்போது முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட லோவர் பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும், ஆர்ச் ஆகக்கூடாது. அதேமாதிரி லெக்கை ரொம்ப ஃபுல் ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்டென்சிட்டி ஆப்ஸில் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தோம் அப்படின்னா பிளாங்க் அப்டக்ஷன். லெவல் ஒனில் வெறும் நார்மல் பிளாங்க் மட்டும் பண்ணியிருப்போம், லெவல் டூ அடுத்த லெவல் அப்படின்னும் போது நம்ம வந்து பிளாங்க் அப்டக்ஷன் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ உங்களோட லெக்கை வந்து ரைட் லெஃப்ட் அப்படின்ட்டு மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஹிப் மூவ்மெண்ட், பாடி மூவ்மெண்ட் இதெல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க. இது எதுவுமே நடக்கக்கூடாது, நம்மளோட லெக்ஸில் மட்டும் மூவ்மெண்ட் இருக்கணும், அப்போ தான் கோரில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த 20 minutes ஒர்க் அவுட் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி தான் லெவல் ஒன், அது ஒரு 20 minutes நம்ம பண்ணுவோம். ஸோ அதை வீக் ஒன் பண்ணலாம். அது ஈஸி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம லெவல் டூ வீக் டூ பண்ணலாம். லெவல் டூ உங்களுக்கு ஈஸி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் லெவல் த்ரீ வீக் த்ரீ போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகலாம். லெவல் டூ இன்டர்மீடியட் ஒரு சைக்கிள் பண்ணி முடித்தாச்சு. இதை 3 வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1200 seconds கிடைக்கும், அதாவது 20 minutes of ஒர்க் அவுட் நம்ம பண்ணியிருப்போம்.